அன்பு நண்பர்களே, கடையில் கண்ட கண்ட சாக்லேட்டை வாங்கி நம்ம உடம்பை கெடுத்துக்கிறத விட வீட்லேயே ஹோம்மேட் சாக்லேட் எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத பற்றி 5 நிமிடத்தில் கோவை ஹீலர் மதிவாணன் குழுவை சார்ந்த கோவை திருமதி ரேவதி அவர்கள் இப்போ உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. பாருங்கள், இனி நாம் வீட்லேயே செஞ்சு சாப்பிட்லாம். ஹோம்மேட் சாக்லேட் செய்ய தேவையான பொருட்கள்: கண்டென்ஸ்டு மில்க் 250 கிராம், பால் 150 ml, வெண்ணெய் 200 கிராம், நாட்டு சர்க்கரை 350 கிராம், கோகோ பவுடர் 2 டேபிள்ஸ்பூன் அல்லது 10 கிராம் அளவிற்கு, முந்திரி 250 கிராம். ஹோம்மேட் சாக்லேட் செய்ய போகிறோம் நம்ம இப்போது. அதுக்கு இப்போது நம்ம கடாயை சூடு பண்ணி வச்சுருக்கோம். இப்போது நம்ம வெண்ணெயை முதல்ல போட்டுக்கலாம். அது நல்லா உருகி வரணும். குடும்பமானவரை இந்த சாக்லேட் செய்யும்போது நம்ம மிதமான சூட்டியை வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா உருகி வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம நாட்டு சர்க்கரையை போட்டுக்கலாம். நாட்டு சர்க்கரையை நான் கொஞ்சம் பால் சேர்த்து வச்சுருக்கேன். பால் சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை, அது கொஞ்சம் பொடியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, ஈஸியாக கரையணுங்கிறதுக்காக பால் சேர்த்து வச்சுருக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் பனங்கற்கண்டு பொடி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் அதை ஈஸியாக பவுடர் பண்ணி கலந்துக்கோங்க. அதுவும் அதே அளவு தான், நான் சொன்ன நாட்டு சர்க்கரையோட அளவு தான் இருக்குது. இப்போது இது கூட நம்ம கண்டென்ஸ்டு மில்க்கு செய்யறக்க போகிறோம். கண்டென்ஸ்டு மில்க்கு கடையில் வாங்காதீங்க. கண்டென்ஸ்டு மில்க்கு கடையில் வாங்கும்போது அவங்க பால், அது கூட ஒயிட் சுகர், அதுக்கப்புறமா வந்து சோடா கலந்துருப்பாங்க, பேக்கிங் சோடா. நம்ம வந்து வீட்லேயே 1 லிட்டர் பால் நல்லா 1/4 லிட்டர் ஆகிற வரைக்கும் நல்லா சுண்ட காய்ச்சி அதுக்கப்புறம் பனங்கற்கண்டு பொடி சேர்த்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அதுவே போதுமானது. இப்போ கண்டென்ஸ்டு மில்காக நம்ம 250 கிராம் நான் அளவு சொல்லியிருக்கேன், அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறமா நம்ம முந்திரியும் பாலும் சேர்த்து அடித்து வச்சுருக்கிற கலவையை சேர்க்க போகிறோம். இது ஒன்றும் இல்லை, நான் பால் முந்திரி ரெண்டும் தனித்தனியாக சொல்லியிருக்கேன். அதை வந்து முந்திரி மட்டும் நீங்கள் தனியாக அரைச்சிங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி எண்ணெய் பிசுக்காக வரும். அதனால் நம்ம முதலையே பாலில் ஒரு 10-15 நிமிஷம் ஊற வச்சுருக்கோம். ஊற வச்சு அப்புறமா அரைச்சிக்கிட்டிங்கன்னா நல்ல மையை அரைப்படும், அதுக்காக தான். இப்போது இது ஊற்றுனதுக்கப்புறமா நம்ம கொஞ்ச நேரம் ஃப்ளேமை ஜாஸ்தியில் வச்சு ஒரு 10-15 நிமிஷம் நம்ம காத்து போகிறோம். இப்போது ஹோம்மேட் சாக்லேட்ஸ் நிறைய பேர் அப்படியே கலந்து ஃப்ரீசரில் வைப்பாங்க. நீங்கள் அந்த முறையிலையும் செய்யலாம். இப்போ இது வந்து நம்ம ஃப்ரீசர் இல்லாமல், சப்போஸ் நம்ம குழந்தைங்க ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க இல்லை யாருக்கன்னா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அது மெல்ட் ஆகிடும் சீக்கிரமாக. அதுக்காக நான் உங்களுக்கு இந்த மெத்தடில் செஞ்சு காமிக்க போகிறேன். அதனால் இது கொஞ்ச நேரம் காயணும். இப்போது இது நல்ல பதம் வந்துடுச்சு. உங்களுக்கு இப்போது கேட்பரிஸ் மாதிரி நல்ல ஒரு சாஃப்ட் சாக்லேட் வேணும்னா கொஞ்சம் முன்னாடியே ஆஃப் பண்ணிக்கோங்க, ஒரு 15 நிமிஷம் கணக்கு. இல்லை எனக்கு நல்ல ஒரு மாதிரி கிறிஸ்பியாக வேணும், நல்லா கெட்டியாக வேணும்னா இன்னும் நல்லா முருக விடலாம். நான் இப்போது அந்த கேட்பரிஸ் டைப்பில் பண்ணுறேன், அதனால் கொஞ்சம் முன்னாடியே நான் ஆஃப் பண்ணுறேன். ஆஃப் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நம்ம கோகோ பவுடரை சேர்க்க போகிறோம். இதை போட்டுட்டு நல்லா இதுவும் கட்டி செய்யாமல் நம்ம நல்லா கலரிக்க போகிறோம். அதுக்கப்புறமா இதை நம்ம எடுத்து, நான் இப்போது ஒரு பாத்திரத்தில், அதாவது ஒரு அலுமினியம் ஃபாயில் கப்பில் வெண்ணெய் தடவி வச்சுருக்கேன், அதில் நான் கொட்ட போகிறேன். இப்போ நம்ம சாக்லேட் ஆறி நல்லா ரெடியாக இருக்குது. நீங்கள் சப்போஸ் ஃப்ரீசரில் வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம். ஃப்ரீசர்லேருந்து எடுத்து கொஞ்சம் நேரம் ஆனால் கூட உங்களுக்கு இந்த டெக்ஸ்சரில் வந்துடும், அதனால் கவலை இல்லை. இப்போது நம்ம சாக்லேட் ரெடியாக வந்துருச்சு. இதை நம்ம என்ன ஷேப்பில் வேணுமோ நம்ம கட் பண்ணலாம். நான் இன்றைக்கி ஸ்கொயராக கட் பண்ண போகிறேன். இப்போது நம்ம சாக்லேட்டை ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், இது வந்து நம்ம கேட்பரிஸ் சாக்லேட் அந்த பதத்தில் இருக்குது. இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து நல்லா கெட்டியாக வேணும் அப்படின்னா நீங்கள் 2 மணி நேரம்
ஃப்ரீசரில் வச்சு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம கடையில் வாங்குற மாதிரி அந்த கிறிஸ்பினஸோட அதே கெட்டித்தன்மையோட உங்களுக்கு சாக்லேட் ரெடியாக கிடைக்கும். நண்பர்களே, இப்போ நீங்கள் பார்த்தீங்களே இந்த வீடியோ, இந்த வீடியோ 8ஆம் தேதி ஜூலை மாதம் 2018 கோயம்புத்தூரில் நிஸ்டே அப்படிங்கிற என்னுடைய சென்டரில் ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. ஒரு நாள் நிகழ்வு, 42 பொருள் வீட்டில் பயன்படுத்தும் எல்லா முக்கியமான பொருள்கள், 42 பொருளை எப்படி வீட்டிலேயே தயாரிக்கிறது அப்படிங்கிற வகுப்பு. அந்த வகுப்பில் இருக்கிற இந்த ஒரு பொருளை தான் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்கீங்க. தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தினமும் ஒரு பொருளை எப்படி தயாரிக்கிறதுங்கிறத யூடியூப்பில் அப்லோட் பண்ணலான்னு முடிவு பண்ணி பண்ணிகிட்ருக்குறோம். நீங்கள் தொடர்ந்து 40 நாள் பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோ உங்களுக்கு கிடச்சிரும். இல்லைங்க, எனக்கு அந்த 42 வீடியோவும் தனியாக கொரியரில் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ ஒரு நம்பர் சொல்கிறேன், ஃபோன் பண்ணிங்கன்னா கொரியரில் வீட்டுக்கு வரும். 9629032767. புத்தகம் கூட ரெடி ஆகிட்டுருக்கு, ரெடி ஆயிரும். புத்தகம் வாங்கிக்கிங்க, வீடியோ வாங்கிக்கிங்க, இல்லை யூடியூப்பில் 42 வீடியோவையும் கலெக்ட் பண்ணி நீங்கள் பாருங்கள். 42 பொருளும் மிக அருமையான வீட்டுக்கு உபயோகப்படுற நல்ல பொருள். இது தற்சார்பு வாழ்க்கையின் ஒரு முதல் படி. இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர். அன்பு நண்பர்களே, நான் அப்லோட் பண்ணுற யூடியூப் வீடியோவை உங்களுக்கு உடனுக்குடன் தெரிந்து கொள்ளணும்னா ஹீலர் பாஸ்கர் அப்படிங்கிற யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா எப்போல்லாம் அப்லோட் பண்ணுறோமோ உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும், அந்த வீடியோவை நீங்கள் உடனே பார்க்கலாம்.